நயன்தாராவும் சிம்புவும் ஒரு காலத்தில் காதலிச்சாங்க, பிரிஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சிம்புவை பிரிஞ்சதுக்கு அப்புறமா பிரபுதேவாவை காதலிச்சாங்க நயன்தாரா. பிரபுதேவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்க இந்து மதத்துக்கெல்லாம் மாறினாங்க. மேலும் சினிமாவில் இருந்து விலகியும் இருந்தாங்க. ஆனால் அந்த காதலும் முறிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் படங்களில் நடிக்க தொடங்கிய நயன்தாராவுக்கு நானும் ரவுடி தான் படத்தில் நடித்தப்ப இயக்குனர் விக்னேஷ் சிவன் மேலே காதல் ஏற்பட்டது. 5 ஆண்டுகளுக்கும் மேலாக அவங்க காதலிச்சுட்டே இருக்காங்க. லிவின் முறைப்படியும் வாழ்ந்துட்டுருக்காங்க. விக்னேஷ் சிவன் அப்பப்போ தன் காதலி நயன்தாரா கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் வெளியிடுவார். அவர் அந்த புகைப்படங்களெல்லாம் வெளியிடும்போது எல்லாம் தலைவியை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அன்பான இயக்குனர்னு தான் நயன்தாராவோட ரசிகர்கள் கேட்குறாங்க. எங்கள் திருமணத்தில் அடுத்தவங்க தான் அக்கறையாக இருக்காங்க. காதல் போர் அடிக்கும்போது திருமணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருந்தார் விக்னேஷ் சிவன். இந்த நிலையில் விக்னேஷ் சிவனுக்கு அவரோட முதல் படமான போடா போடியோட ஹீரோ சிம்பு அறிவுரை வழங்கியிருக்காரு. அதாவது நயன்தாரா நல்ல பொண்ணு, அவங்கள சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சிம்பு விக்னேஷ் சிவன்கிட்ட சொன்னதாக தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. விக்னேஷ் சிவன் நயன்தாராவை தங்கமே அப்படின்னு தான் செல்லமாக அழைப்பார். இந்த நிலையில் காதலர் தினத்தன்னைக்கு திருமணம் பண்ணிக்க தனக்கு ஒரு பெண் கிடைக்கலையே அப்படின்னு செல்ல நாய்கிட்ட புலம்புன வீடியோவை வெளியிட்டிருந்தார் சிம்பு. அந்த வீடியோவில் நாயை தங்கமேனு சிம்பு அழைச்சிருந்தார். அவர் ஏதோ ஒரு ஃபீலிங்கில் தங்கமேனு சொல்ல அதை பார்த்தவங்க, ஒருவேளை நயன்தாரா நினைப்பில் தான் இந்த மனுஷன் இன்னும் இருக்காரோ, இல்லை விக்னேஷ் சிவனை கிண்டல் பண்ணிகிட்ருக்காரோ அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. சிம்பு நிஜமாவே விக்னேஷுக்கு அறிவுரை வழங்கினாரா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் நயன்தாரா ரசிகர்கள் விரும்புகிற விஷயத்தை தான் விக்கிக்கிட்ட சிம்பு சொல்லியிருக்காரு.